हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ஆவாரம் பூ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆவாரை பூத்திருக்கு சாவாரை கண்டதுடும் அப்படிங்கற பழமொழி கூட இருக்குது ஆவாரை பூ துவர்ப்பு மற்றும் குளிர்ச்சியான தன்மை உடையது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகளை வியர்வை மூலம் வெளியேற்றுறதுல இது மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க நம்ம சருமத்திற்கு நல்ல மினுமினுப்பு கொடுக்குறது தோல் வளர்ச்சியை சரி செய்யும் தன்மை இதுக்கு இருக்குது நம்ம உடம்புல ஏற்படும் அரிப்பு துர்நாற்றத்தை நீக்க ஆவாரம் பூவை நீங்க அரைச்சு குளிக்கலாம் ஆவாரம் பூக்களை நீங்க எடுத்து அதை நல்லெல்ல காய வச்சு நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி உலர்ந்த ரோஜா இதழ்கள் எலுமிச்சைத்தூள் கஸ்தூரி மஞ்சள் பச்சை பயிரோட சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா பவுடராக அரைச்சி நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயோ அல்லது குளியல் பவுடராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சல் இது எல்லாமே சீக்கிரமாக குணமாகும் நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய கருந்திட்டிகள் கரும்புள்ளிகள் இது எல்லாமே காணாமல் போகுங்க ஆவாரம் பூவு நீங்கள் நெல்லில் மட்டுமே காய வைக்கணும் இந்த நெல்லில் காய வச்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்பெல்லாம் நீங்கள் இதை பவுடர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் பசி சர்மம் கொண்டவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க இந்த ஆவாரம் பூவை நெல்லில் காய வச்சு அது பொடி செஞ்சு தயிரோடு கலந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்கிறதுனால உங்களுடைய சருமத்தில் எண்ணெய் பசை குறைஞ்சி சருமம் பளபளப்பாகும் யாருக்கெல்லாம் கண் எரிச்சல் ஏற்படுதோ அவங்களுக்கு இந்த பொடியை நீங்கள் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிங்கன்னா கண் எரிச்சல் அது கண் அமைச்சல் சீக்கிரமாக குணமாகும் முக அழகுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரையோட இலைப்பூ காய் பட்டை வேர் இது எல்லாமே மருந்தாக பயன்படுது இந்த மருத்துவத்தில் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நீரில் வாழை உண்டாகக்கூடிய தாகம் உடல் சோர்வு தொண்டை வறட்சி மற்றும் அடிக்கடி சிறுநீர் போகிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதனுடைய இலை வேர் பட்டை இதோட பிசின் இதெல்லாமே ஒன்றாக்கி தயாரிக்கப்படும் தண்ணீரை நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க இது மூலமாக அது கட்டுப்படுறது அது மட்டும் இல்லாமல் பிற நோய்களையும் இது குணப்படுத்துறதுங்க நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஆவாரை நம்மளுடைய கூந்தலுக்குமே வலு கொடுக்கும் அது நீங்கள் பூளாங்கிழங்கு கோரைக்கிழங்கு இந்த ஆவாரம் பூ இது மூன்றையுமே ஒன்றாக காய வச்சு அரைச்சி அதை நீங்கள் சிகக்காய் மாதிரி கூட நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இது செய்கிறது மூலமாக முடி கொட்டுதல் நின்று உங்களுக்கு முடி வலுப்பெறும் குழந்தைகளுக்கு கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய உயர்குறு உடல் எரிச்சல் இதெல்லாம் குணமாகும் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஆவாரம் பூவை நீங்கள் கூட்டாவோ அல்லது துவையலாவோ அல்லது பருப்பு கூட்டாவோ ரசமாவோ நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆவாரம் பூ பவுடர் நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த பவுடர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்துருங்க